விபத்து தொங்கு பாலம் அறிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 142 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. குஜராத்தில் பாலம் அறிந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பணவீக்கத்தை பாஜக அரசு கட்டுப்படுத்தியுள்ளது என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் நாளை வரை ஆடல் பாட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்க அரசு தீவிரமாக பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் சமநிலையை பலப்படுத்துவதற்கு கேரள அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வடக்கு கடலோர தமிழகம் மற்றும் தென்காந்திர பகுதிகளுக்கு மிகப்பெரிய மழை நாட்கள் காத்திருக்கின்றது என்று தமிழக வெதர்மேன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நாட்டின் வர்த்தகத்துறையினரை பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த குழு அமைக்க மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் 8 தேதி நிகழும் முழு சந்திர கிரகணத்தை வரும் கண்களால் பார்க்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தான் இங்கிருந்தாலும் தனது மனம் மோர்பியாவில் பாதிக்கப்பட்டவர்களுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்தார் வல்லபாய் படேலின் இரும்பு கரம் இந்தியாவை ஒருங்கிணைக்கும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 37,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஜானிகள் மறுவாழ்வு மையத்தின் நிலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.